ஆனால் எந்த பிரியாணி போடாலும் சரி வடித்து போடாலும் டேஸ்ட் உங்களுக்கு. அதே மாதிரி அதில் வந்து ஒரு ஒன்று பவுடர் போடுவோம். எப்படி கேட்டால் ஜாதிக்காய், அன்னாசி பூ, சாஜிரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இது எல்லாத்தையும் வறுத்து ஆசிவாணி நம்ம போய் பிரியாணி கட்டுவோம். இன்னைக்கு பிரியாணி வந்து நமக்கு நம்ம தான் பண்ணிருக்கோம் பிரியாணியை. சிவாணி ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் ஹாய், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் வச்சிருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி. அப்படியா? சரி, பிரியாணியில் உனக்கு என்ன பிரியாணி பிடிக்கும்? மட்டனா சிக்கன் பிரியாணி பிடிக்கும். சிக்கன் பிரியாணி தான் பிடிக்குமா? ஏன் பிரியாணி வந்து டேஸ்ட் தான் பிடிக்கும். மட்டன் ஏன்னா மட்டன் வந்து அது ஒரு டேஸ்ட் வராது, ஏன்னா சிக்கன் ஒரு டேஸ்ட் வரும். அதாவது சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த சிக்கன் பிரியாணிக்கு தான் பசங்க ரொம்ப பிடிச்சில்ல. அதான் சாஃப்டாக தானே இருக்கும் சிக்கன். வெக்கமே இல்லையடா, நமக்கும் போர் அடிக்குது, என் பையன் தூங்கிட்டா. அதனால அப்படியே கிண்டி வைப்போம். ஆனால் இந்த கரண்டி ஒரு 15-20 கிலோ இருக்கும்ல? கிலோ மேக்கிங் மட்டன் பிரியாணி கண்ணேறிது. என் பேர் சாஃபுல் மீது. இது எப்படி இருந்தாலும் ஒரு 20 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். இது வந்து எப்படி கேட்டால் நாங்கள் வந்து சிம்பிளாக சும்மா வீட்டில் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம்ல, அப்படியே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த ஆர்வத்தில் அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ ஓகேங்கிறப்போ அப்படியே சமைக்க வெளில போக ஆரம்பித்தேன். சும்மா ஒரு ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா ஒரு 10 கிலோ 5 கிலோ எப்படியோ வந்து ஒரு 1000 ஒரு 1000 செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். இப்போது நம்ம கையில் ஒரு 10 ஆள் விலைக்கு இருக்குது. கோதுமை ரவா, ஓர்ஸு, ஜவ்வரிசி, முந்திரிப்பு, திராட்சை, மிளக்மேடு, அம்மளிய பவுடரு, சாரா பருப்பு, வெள்ளரி விதை. இது வந்து ஜவ்வரிசியை வந்து அரிசி நெய் ஊற்றி வறுத்து விட்டு எதுவும் தேவையான அளவுக்கு, எப்படி திக்கா வேண்டாம் தண்ணி குறைச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் லூஸாகன்னு சொன்னால் தண்ணி கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். நம்ம 1/2 கிலோக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது. அந்த மாதிரி வச்சுக்கிட்டு இனிப்பும் தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கணும். வெண்ணிலா எசன்ஸ் ஒயிட்டு ஊற்றுனதில் ஊற்றுனீங்கன்னா அந்த ஃபேவரட் கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு டேஸ்ட்டாக நல்லா கிடைக்கும். அது இந்த பாயசத்தை பொறுத்தவரை இந்த பாயசத்துலேயே நிறையா பால்கோவா போடலாம். இதுலேயே வந்து ஆம்பூர் கொஞ்சம் வைப்போம், அது பாஸ்மரி ரைஸ் செய்கிறது, அது ஒரு டேஸ்ட்டு வேறு, இது ஒரு டேஸ்ட்டு வேறு உங்களுக்கு. அப்படியே இறங்கணும். ஆர்கேஜி நெய் நானே கிண்டுறேன். அப்படியே வேண்டியதான், அப்படியே இருக்க வேண்டியதானே. ஓ, பாயசத்தில் நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கு. அப்படியே சொன்னோம்னா அப்படியே கொஞ்சம் எடுத்துக்கலாம். உப்பு உப்பு கலர்ஃபுல்லாக இருக்காது. தால்ச்சா வந்து எப்படின்னா கொழுப்பு எல்லாம் ஆன்டி பண்ணி செய்யறது. இந்த தால்ச்சா வந்து தோரம்பருப்பு, புளி, இஞ்சி பூண்டு,
வாழைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மாங்காய், கேரட்டு இதெல்லாம் எல்லாம் வெட்டி வச்சு உங்களுக்கு தாளித்து விடாமல் எல்லாத்தையும் ஒன்றா அள்ளி போட்டு எண்ணெய், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகுத்தூள் தேவையான அளவுக்கு எவ்வளோக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு ஒரு கணிப்பு வச்சு படகு மிளகெல்லாம் போட்டு நல்லா கொதிக்க விட்டு வெந்ததுக்கப்புறம் எல்லாமே மாங்காய் பூண்ணு, புளி, பருப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு வேண்டாம் தக்காளி சாஸ் குடிக்கலாம். புளிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வச்சு வேண்டியதான். பிரியாணி தந்தோம்னா வெளில இது நெய் சோறாக இருந்தால் கொஞ்சம் புளிப்பு ஒன்று கொஞ்சம் கூட வச்சுக்கலாம். பிரியாணிங்க தான் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக வச்சுக்கலாம். உங்களுக்கு மட்டன் பிரியாணி பொறுத்தவளவு வந்து உங்களுக்கு வந்து தாளிக்கக்குள்ளே வெங்காயம் வத நல்லா வத விட்டு தக்காளி வத விட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணவோட தயிர், இஞ்சி பூண்டு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதை மட்டம் போட்டு கறியை கொட்டி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா வேக விடுக்கணும். இது வெந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் உப்பு போடணும். ஃபஸ்ட்டு உப்பு போட்டால் கறி மொரச்சாமல் இருப்பிடும். அதுக்கப்புறம் தான் உப்பு போடணும். உப்பு போட்டதுக்கப்புறம் கறி வெந்ததுக்கப்புறம் மசாலா கொடுக்கணும். மிளகுத்தூள், வெள்ளை மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இது பிரியாணி மசாலா இதை ஆட் பண்ணிவிட்டு காரம் தேவைன்னா கொஞ்சம் வெள்ளை மிளகு கொஞ்சம் கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாதாம் பருப்பு அரைச்சது, வினிகர் அரைச்சி போகிறதா பாதாம் பருப்பு அரைச்சது, தக்காளி சாஸ் டேஸ்ட்டுக்காக உங்களுக்கு சாப்பாடும் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு பாதாம் பருப்பு எந்த கொடுக்குறோமோ ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். உங்களுக்கு உரப்பு எவ்வளோக்கு தேவையோ அதை நம்ம ஏற்றிக்கலாம். நம்மளோட எப்படியாது அது நம்ம எம்மிச்சம் உங்களுக்கு வந்து புளிப்பு தகுந்த மாதிரி ரொம்பவும் புளிப்பாக சோர்படக்கூடாது. அந்த புளிப்பு எல்லாம் கடந்து மீன் புலாங்கன்னா சோறு ஒரு டேஸ்ட் வரும் உங்களுக்கு. அதே மாதிரி அதில் வந்து ஒரு ஒன்று பவுடர் போடுவோம். எப்படி கேட்டால் ஜாதிக்காய், அன்னாசி பூ, சாஜிரா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் வறுத்து சும்மா அரைக்கலாம், வறுத்தும் அரைக்கலாம். அரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு நம்ம அந்த வாசனைக்காக போட்டுக்க வேண்டியதுதான். மல்லி கொதுனா அந்த வெங்காயம் வதக்கோலையே போட்டு வதக்கிக்கலாம். நம்ம வதக்கிட்டால் உங்களுக்கு ஒரு நல்ல தக்காளி ட்ரை ஆனதுக்கப்புறம் கறி வந்துக்கும் ஒரு டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு அதில். அதே மாதிரி நீங்கள் சாதம் வந்து அரிசி ஒரு ஒரு நாள் ஊற வச்சு வடித்து போடக்கூட அரை வேக்காடு வந்தவொடனே வடிச்சிடணும். ரொம்ப வேக விட்டுறக்கூடாது. அரை வேக்காடு கீழே சாதனை கணக்கு பண்ணிக்கணும். நம்ம கணக்கு பண்ணிக்கிட்டு அந்த அளவுக்கு அடித்து போட்டு அதுக்கு மேலே அரிசியை கொட்டி இந்த சாணம் எடுத்து கொஞ்சம் மேலே கொடுக்கணும். கொடுத்து டம்ப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் டம் வச்சுன்னா உங்களுக்கு அந்த சாணம் எல்லாம் பிறண்டு வரப்போ சாப்பாடு கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் சோறு டம் பிரித்து சோறு பிறட்டுறப்போ நல்லெண்ணெய் ஆர்கிஜி நெய் அதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சோறு பட்டி விட ஒரு திரும்பி ஒரு 10 நிமிஷம் போட்டு எடுத்தீங்கன்னா சோறு நல்லா போட பண்ணிருக்கும் உங்களுக்கு. We'll be right back.
நான் சொல்லிட்டேன் சாப்பிட்டுக்கலாம். சூப்பர்.